எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்ப ராசிக்காரங்களுக்கு 2021 வருடம் பிப்ரவரி மாதம் வந்து என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பற்றி ஃபஸ்ட் இப்போ பார்த்துடலாம். மேஷத்தில் செவ்வாய் வந்து ஆட்சி பெற்ற நிலையில் வந்து பிப்ரவரி மாதம் 21 வரைக்கும் இருக்கார். அதற்கு பிறகு வந்து அவர் வந்து ரிஷபத்துக்கு பேச்சியாகி அங்கே ராகுவோடு சேர்றாரு. மேலும் கன்னி ராசியில் வந்து சந்திரன் வந்து மாத தொடக்கத்தில் சஞ்சரிக்கிறாரு. விருச்சிகத்தில் கேது பகவான் இருக்கார். மகர ராசியில் வந்து குரு பகவான், சனி பகவான், சுக்கர பகவான், அப்புறம் சூரியன், அப்புறம் புதன், இவங்க 5 பேரும் வந்து ஒன்றாக இருக்காங்க. இங்கே புதனானவர் வந்து வக்ரகதியில் இருக்கார். அவர் எப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிப்ரவரி மாதம் 22 வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. மேலும் பிப்ரவரி மாதம் 12 வந்து சூரியன் வந்து கும்பத்துக்கு பயிற்சியாகி போகிறாருங்க. பிப்ரவரி 21 வந்து சுக்கரனும் வந்து கும்பத்துக்கு பயிற்சியாகி போகிறாங்க. இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலைங்க. கும்பராசி, கும்பராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். இந்த கும்பராசி வந்து கால புருஷனுக்கு 11 வீடாக வருதுங்க. கும்பராசியில் வந்து அவிட்டம் 3-4 நட்சத்திர பாதங்களும், சதயம் முதல் 4 நட்சத்திர பாதங்களும், பூரட்டாதி முதல் 3 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசியாகும். இந்த மாதம் உங்கள் ராசியிலே வந்து சூரியனும் சுக்கரனும் வந்து சஞ்சரிக்க போகிறாங்க. மாதத்தோட பிற்பகுதியில் புதனும் வந்து உங்கள் ராசிக்குள்ளே வரப்போகிறாருங்க. இதனால் வந்து சற்று நன்மைகள் கூடுதலாகவும் தீமைகள் சற்று குறைவாகவும் வந்து இந்த மாதம் உங்களுக்கு வந்து நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் வந்து அந்த பணத்தோட அருமை என்னன்னு சொல்லிட்டு தெரியுங்க. அதே போல் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் பணத்தோட அருமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பணத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் சேமித்து வைப்பீங்க, செலவுகளை வந்து கட்டுப்படுத்துவீங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வந்து அவ்வப்போது சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதனால் வந்து உங்களோட குடும்பத்தோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே வந்து அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து விலகலாம். மற்றபடி பெரிய அளவுக்கு எந்த ஒரு சண்டையும் இருக்காது. ஆனால் மாதத்தோட 2வது பகுதியில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் வந்து விலகி ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து ஒற்றுமை வந்து பலப்படுங்க. இந்த மாதத்தோட 2வது பகுதியில் திருமணமாகாமல் இருந்த கும்பராசி ஆண் பெண்களுக்கு வந்து திருமணம் வந்து நிச்சயிக்கப்படுங்க. அடுத்து ராசிக்கு 3வது வீட்டில் செவ்வாய் வந்து ஆட்சி பெற்ற நிலையில் மாதத்தோட முதல் பகுதியில் இருக்காருங்க. இதனால் வந்து உங்களோட சகோதர சகோதரிகள் வழியில் ஆதாயமான பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுங்க. மனதளவில் ரொம்ப தைரியமாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் வந்து தைரியமாக வந்து செய்வீங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதம் வந்து வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து 12வது வீட்டில் சனியும் குருவும் இருக்காங்க. சனி வந்து குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் சுபத்துவம் அடையிறார் அப்படின்னு தான் சொல்லுங்கள். அந்த இடத்துல புதனும் வந்து வக்ரகதியில் இருக்கார். அதனால் வந்து இந்த குருவோடு அவங்க சேர்ந்து இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகளை வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் வந்து சுப விரயங்களை வந்து ஏற்படுத்துவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மாதம் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய யோகம் வந்து ஏற்படுங்க. சிலருக்கு வந்து வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் வந்து இந்த மாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த கடன் தொல்லையிலிருந்து ஒரு சின்ன ரிலீஃப் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. மேலும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களும் சரி, உங்களுக்கு மேல் அதிகாரிகளும் சரி, உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்க வழியில் நல்ல ஒரு பலன்களை வந்து நீங்கள் வந்து இந்த மாதம் பார்க்கலாங்க. மேலும் காவல்துறை, இராணுவத்துறை, நெருப்பு, இரும்பு சம்பந்தமான வேலை செய்கிறவங்க, சமையல் தொழிலில் இருக்கிறவங்க, மின்சாரத்துறையில் வேலை செய்கிறவங்க, தீயணைப்பு துறையில் இருக்கிறவங்க, செங்கல் சூளை வச்சிருக்கிறவங்க, அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய டாக்டர், அப்புறம் உலோகம் சம்பந்தமான பொருட்களை வந்து விற்கிறவங்க, கல் வியாபாரம் செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து அமையுங்க. மேலும் இன்சூரன்ஸ் பணம் வந்து இது நாள் வரைக்கும் வராமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த காலகட்டத்தில் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண், காது, தொண்டை சம்பந்தமான இடத்துல பிரச்சனைகள் வரலாங்க. ஒரு சிலருக்கு வந்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதனால் வந்து அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதற்குரிய மருத்துவரை போயிட்டு அணுகிறது ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ஆரோக்கியமான பொருட்களை வந்து சாப்பிட்றத பழக்கப்படுத்திக்கோங்க. தினமும் வந்து யோகா, தியானம், உடற்பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் வந்து மேம்படுத்தலாங்க. கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் 1, 2, 3 இந்த 3 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால அன்றைய தேதியில் வந்து புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா சந்திராஷ்டிரம நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தில் போய் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால
அன்றைய தேதியில் புதிய முயற்சிகள் எடுக்கிறத தவிர்க்கலாம். அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா February 9, 10, 11, February 21, 22. அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கருநீலம், வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்டம் இல்லாத நிறம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு மற்றும் மஞ்சள். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீய பலன்கள் எல்லாம் குறைஞ்சி நன்மையான பலன்கள் வந்து நடக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிவாய் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லியும் போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.